திரு குரான்ல நபிமார்கள் செய்த துவாக்களும் இருக்கிறது அந்த துவாவை அல்லாஹ் எப்படி எல்லாம் கபூல் செஞ்சான் நபிமார்கள் செஞ்ச துவாவும் உடனே கபூல் ஆகல அதுக்கு அல்லாஹ் ஒரு டைம் நாம அவசரப்படுறோம் அவசரப்படக்கூடாது அல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வச்சிருக்கான் ஒரு நேரம் வச்சிருக்கிறான் அந்தந்த கால நேரங்கள் வருகிற போதுதான் அந்த துவாவுக்கான பலனை நாம எதிர்பார்க்கலாம் அய்யூப் அலஹிஸ்லாம் நோயில பதினெட்டு வருஷங்கள் கஷ்டப்பட்டாங்க அல்லாட்ட துவா செஞ்சாங்க பதினெட்டு வருஷங்களுக்கு பிறகு அவங்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கிறான் இழந்த குடும்பத்தை கொடுக்கிறான் இழந்த செல்வங்களை அல்லா கொடுக்கிறான் யூசுப் அலிஹிசாமை அவங்களுடைய தந்தை யாக்கூப் அலஹிசலாம் சிறிய வயதுல இழந்துட்டாங்க சின்ன வயசுல அவங்க என்னங்க தவற விட்டுட்டாங்க மகன மகன் எங்க போனான்னு தெரியாது அழுது 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 கண்களும் அவங்களுக்கு பார்வை இல்லாம போயிடுச்சு ஆனா நம்பிக்கை இலக்கல்ல அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அல்லாவுடைய விட்டு உட்டு நிராசையாகல்ல கண்டிப்பா அல்லா மகனை திருப்பி கொடுப்பான்னு சொல்லி நம்பிக்கையோட துவா செஞ்சாங்க அந்த துவா வீணாகல்ல யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கிடைச்சாங்க பல வருடங்களுக்கு பிறகு யூசுப் அலி இஸ்லாம் எகிப்து நகரத்தினுடைய பெரிய பதவியில இருக்கிறாங்க அந்த நேரத்துலதான் தந்தையும் மகனும் பல்லாண்டுகளுக்கு பிறகு சந்திக்கிறாங்க அப்ப நபிமார்களுடைய துவாவும் கூட பல வருஷங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம் பெருமானார் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் பல சஹாபாக்களுக்கு துவா செஞ்சாங்க அந்த துவா உடனே கபூல் ஆயிடுச்சு தபு ஹரீராடைய கூட்டம் தவுஸ் கூட்டம் என்று சொல்லுவாங்க துவா செஞ்சாங்க அல்லாஹ் இந்த கூட்டத்தாருக்கு ஹிதாயத்தை கொடு எல்லா மக்களும் ஹிதாயத்தை முஸ்லீம் ஆயிட்டாங்க அப்துல் ரஹமானி பின் அவர் மதீனா வந்த பிறகு செஞ்சு வந்தார் கல்யாணம் பண்ணிருந்தாரு புதுசாக பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்கள் ஒரே ஒரு துவா தான் செஞ்சாங்க பாரக்கல்லாஹூல அல்லா உமக்கு பறக்க செய்யட்டும் கல்யாணமான தம்பதி இருக்கு பாரக்கல்லாஹூலக்கன்னு சொல்லணும் அப்ப பெருமானார் பாரக்கல்லாஹூலக்கன்னு தான் சொன்னாங்க அல்லாஹ் கபூர் செஞ்சுட்டான் அதுக்கப்புறம் அவர் வியாபாரத்துல கள்ள தொட்டாலும் கூட பொண்ணாயிடும் எல்லா வியாபாரமும் அவருக்கு லாபம் தான் ஆயிரம் ஒட்டகங்கள் இருந்துச்சு மூவாயிரம் ஆடுகள் இருந்துச்சு அங்க மரணிக்கிற நேரத்துல நாலு மனைவியர்கள் ஒவ்வொரு மனைவியருக்கும் அவங்க பாக பிரிவினை மார்க்க சட்டப்படி எண்பதாயிரம் தீனார்கள் வந்துச்சு அவங்களுடைய வாரிசுகளுக்கு அவங்களுடைய சொத்தை பிரிச்சு கொடுக்கறவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க முடியாம கை அழுத்து போய் வழி எடுக்க ஆரம்பித்து விட்டது அவ்வளவு செல்வம் கிடைச்சது பெருமனார் செல்லா அலேசனுடைய நபி செல்லா ஆலேசன் அவர்கள் தன்னுடைய வேலைக்காரர் ஹாதிமாக இருந்த துவா செஞ்சாங்க இவருக்கு செல்வத்தை அதிகப்படுத்து இவருடைய அதிகப்படுத்து குழந்தைகளை அதிகப்படுத்தும் துவா செஞ்சாங்க அந்த மூணு அதே போல அவங்களுக்கு நிறைய செல்வங்கள் நிறைய ஆயுள் நிறைய பேர குழந்தைகள் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தான் உமர்ரதி அவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க கடைசி ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி வர்றாங்க மதினாவுக்கு நெருக்கத்துல அவங்க துவா செய்றாங்க அல்லாஹ் இப்ப நான் ரொம்ப பலவீனமாயிட்ட என்னுடைய நாடு விசாலமாகி கொண்டே போகிறது மக்களை என்னால கவனிக்க முடியல குழப்பங்கள் வருவதற்கு முன்னால என்னை கைப்பற்றிக்கொள் ரெண்டே துவா செஞ்சாங்க பாதையில ஷஹீதாக வேண்டும் அல் மௌதி பி பலதி ரசூலிங் என்னுடைய மரணத்தை இந்த மதீனமா நகரத்துல எனக்கு மரணத்தை கொடுன்னு துவா செஞ்சாங்க இந்த துவா செஞ்சது துல்ஹஜ்ஜி மாசம் கடைசியில மொஹர்ர மாசம் குத்தப்பட்டாங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க மதீனாவில் பெருமானாருடைய கபருக்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டாங்க அவங்களுடைய துவா உடனே கபூல் ஆயிடுச்சு அதே போல ஹாலித் பின் வலித் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய தோழர்கள் பசியில இருக்கிறாங்க எதுவுமே இல்ல போர்க்களத்துல எதிரிகளுடைய ஒரு தோல்பை கிடைக்குது அந்த தோல்பையில என்ன இருக்குன்னா மதுபானம் இருக்குது மதுபானம் முஸ்லிம்களுக்கு ஹராம் ஹாலித் பின் வலி துவா செய்யறாங்க யாரா இந்த மதுபானத்தை தேனாக ஆக்கிருன்னு சொல்லி மதுபானத்தை தேனாக ஆக்கிரு நம்பிக்கை இருந்தா அல்ல அப்படியும் ஆக்குவான் பாக்குறாங்க ஆச்சரியம் உள்ள இருந்த மதுபானம் தேனாக ஆயிடுச்சு எல்லா சகாபாக்களுக்கும் அந்த தேனை கொடுத்தாங்க